வந்த குற்றத்திற்கின் காரணமாக சொல்கின்றேன். உறவுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் துறவை புத்தனுக்கு முன்னால் பூமிக்கு முதலில் சொன்னது பூக்கள் மட்டும்தான் அப்படின்னு மிகச்சிறந்த கவிதையை படைக்கக்கூடிய ராஜ கம்பீரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடு நடுவுல புனித ஜோதி சிறப்புரை ஆட்டுறாங்க, அவங்க தொகுப்புரைக்குதான் அழைச்சிருக்காங்க. அவங்க கவிதையும் படிக்கிறாங்க, விளக்கமும் சொல்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து தனியா சிறப்புரை போட்டுருங்க அடுத்த நிகழ்ச்சியில. ஒரு 2007 ஆண்டிலே ஒரு நிகழ்ச்சியில, இலக்கிய நிகழ்ச்சியில மஞ்சுளா அவர்களை நான் முதல் முறையாக சந்தித்தேன். அப்ப அவங்க வந்து முழுக்க ஆன்மீக சொற்பொழிவுல இருந்தாங்க. கடவுளே வந்து நேரா வந்து இறங்குவாங்க அவங்க பேசினாங்கன்னா, அவ்வளவு வலிமையாக சொல்லக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது நான் வந்து அப்ப வந்து எப்படி இருந்தேன்னா, முரட்டு நாஸ்திகனா இருந்தேன் நானும். கொஞ்ச நாள் போச்சு, நான் நாத்தியம் பேசுறது நிப்பாட்டினேன். அடி நாலு பக்கம் சோதனை என்றால் நாத்திகனுக்கும் தெய்வம் உண்டுன்னு கண்ணதாசி சொல்லியிருக்காரு. நான் ஆஃப் ஆயிட்டேன் கொஞ்ச நாள்ல, சினிமாவில் வந்து சீரழிஞ்சு ஆஃப் ஆயிட்டேன். திடீர்னு பார்த்தா பெருமாள் அது இதுன்னு பேசிட்டு இருந்தாலும் திடீர்னு பெரியாருன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு வந்தா அல்ல முக்கியமான ஆளு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை சொல்லணும்ல. எப்படி பெருமாள் காணா போனாரு, எப்படி பெரியார் வந்தாரு நடுவுல, இந்த பயணம் தான் அவங்களுடைய படைப்பினுடைய நடுவுல இருக்கிற விஷயம். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம்பாங்கல்ல. அப்புறம் அவங்ககிட்ட என்ன ஒரு தொல்லைனா, 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா சண்டை வரும் எனக்கு அவங்களுக்கும். நான் ஏதாவது அபூர்வமான ஒரு கவிதையை சொன்னேன்னா, இது பக்தி இலக்கியத்துல ஏற்கனவே இருக்கு அப்படின்னா முத்துலிங்கம் போயிட்டாரு. ஏதாவது அபூர்வமான விஷயம் இப்படி யாருமே சிந்திக்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த பாட்டையே சொல்லுவாப்ல, இந்த இடத்துல இருந்து தூக்கியிருக்காங்க அதை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால ரொம்ப வந்து அதை என்ன சொல்றதுன்னா, எல்லாம் தெரிஞ்ச ஆளு மாதிரியும் பேசுவாங்க. ஆனா உண்மையிலே தெரியும் அவங்களுக்கு ரொம்ப ஆழமான வாசிப்பு இருக்கு. அவங்க இப்ப சமகாலத்துல செய்யற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திறனாய்வு கட்டுரைகள், சமகால இலக்கியங்கள்ல நாவல், இப்ப சினிமா வருதுன்னா விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து ஆளுங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தன் புத்தகம் போட்டானா அவனை பேசுறதுக்கு நாதியே கிடையாது. அது அவனா புஷம் அடிச்சு அவனா அதை பத்தி பேசி அவனா வந்து காணா போயிடறான். அப்படிதான் நடக்குது இலக்கிய உலகத்துல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முழுக்க முழுக்க ஒவ்வொரு நாவலையும் வந்து படிச்சு எப்போ படிக்கிறாங்க அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு நாவலை படித்து ஒரு திறனாய் கட்டுரை எழுதி விட்டுருவாங்க. அப்புறம் ஆரூர் தமிழ்நாடு என்ன செய்வார்னா, மேடம் வந்திருக்காங்க, அமுதா வந்திருக்காங்க, அமுதாக்கா. ஆரூர் தமிழ்நாடு என்ன செய்வார்னா, இனிய உதயம் தயாராகிடும், கடைசி நேரத்தில் யாராவது ஒரு முக்கியமான ஆள் கட்டுரை தர வேண்டியவங்க காண போயிடுவாங்க, சுவிச் ஆஃப் அல்லது எடுக்க மாட்டான் போனான். அப்போ வந்து அந்த ஆபத்தையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன செய்வார்னா, டக்குன்னு வந்து ஆரூர் தமிழ்நாடு வந்து 28ஆம் தேதி பிரசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அது மாத இதழில் திடீர்னு ஒரு போனை போட்டு, நீங்க ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு பாப்பலாம். அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது, எதுவும் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு அவசர அவசரமா ஒரு கட்டுரை எழுதி டக்குன்னு வந்து அவங்க பிரசுரம் ஆயிரும், தலைப்பு கட்டுரை ஆயிரும், அட்டைப்பட கட்டுரையா மாறிடும் திடீர்னு. எப்ப வந்து கவிதை எழுதுறாங்க, எப்ப திறனாய்வு செய்யறாங்க, எப்ப வந்து பட்டிமன்றம் பேசுறாங்க, எப்படி கடவுளை வந்து எல்லா மேடையிலையும் பேசுனாங்க, எப்படி கடவுளை காணாம அடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மர்ம புத்தகம் மாதிரி ஒரு கேரக்டர், மர்மமான வாழ்க்கை. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல, அதை நம்ம சொல்லணும். எப்ப எந்த நேரம் எதை எழுதுறாங்கன்னு தெரியாது. ஏன் சொல்லும் போது நம்ம கூட படிக்கிறவங்க, உங்களுக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம கூட படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் படிக்கவே இல்லை அப்படிம்பாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கோம், நம்மள மாதிரியே இருக்கான், எப்படி பெயிலா போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல இருப்போம். கரெக்டா அவன் மட்டும் பாஸ் ஆயிருவான் தெரியுமா, கரெக்டா பாஸ் ஆயிடுவாங்க, பாஸ் ஆகிட்டு அவன் பாஸ் ஆகிடுவேன் நம்ம மட்டும் சொல்லுவாங்க, இவன் மாதிரி படிக்கணும் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்மள வந்து எப்படி நம்ம கூட தானே தெரிஞ்சான், நம்ம கூட தானே தூங்குனேன், நம்ம கூட தானே சாப்பிட்டேன், எப்படி பாஸ் ஆனா அவன் அப்படி நமக்கு ஒரு குழப்பமாவே இருக்கும்ல. அந்த வகை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் வந்து, அது ஒரு ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்யணும் இந்த இடத்துல, அவங்க எழுதுற கவிதை எனக்கு பிடிக்காது. அது அவங்க கவிதையை பத்தி நான் அதிகமா விமர்சனம் பண்ணி அதிகமா பிரச்சனைக்கு உள்ளான ஆள்ல நான் ஒரு ஆளு. ஒரு நாள் ஈரோடு தமிழன்பனோட பயணிக்கிற போது அவர் இவங்க கவிதையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நான் என் கவிதை புத்தகத்தை கொடுத்துருந்தேன் அவருக்கு, அவர் இவங்க கவிதையை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நான் கொஞ்ச நாள் மண்டக்கரமா இருந்தேன், ஏன்னா ஐயா சுபவி வந்து என் கவிதையெல்லாம் வந்து அந்த கலைஞர் தொலைக்காட்சியில காலையில 1.5 சொல் நன்றே சொல்லு எல்லாம் பேசினாங்க. அப்புறம் அது யூடியூப்லயே தேட முடியலன்னு வச்சுங்களேன், அவங்க கலைஞர் டிவியில அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்களா, வெளில காட்ட மாட்டாங்களாம், அது வரல அப்புறம் எனக்கு கடைசி வரைக்கும். நானும் பல போர்கள்லாம் நடத்தி பார்த்தேன் இங்கே, அந்த கலைஞர் டிவியில் இருக்கிற அந்த நீயா நான் ஆண்டனிட்டெல்லாம் போய் சொல்லி பார்த்தேன். அவர் நல்ல நண்பர், காஃபி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். நீ அதோட எதுவுமே நடக்கலை, எப்படியாவது ஆவணப்படுத்திடணும்
அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே பார்த்தேன், அது நடக்கல. அப்புறம் தான் சொன்னாங்க, அவர் ஐயா போய் சொல்லி அது நடக்கல அப்படின்னு. ஒன்றே சொல் நன்றே சொல்ல வந்து அவங்க ரெக்கார்டில் வந்து போடவே மாட்டாங்க யூடியூப்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் போட்டுட்டு அதோட நிப்பாட்டிட்டாங்க அவங்க. அது கொஞ்சம் ஆவணப்படுத்தணும். எனக்கு வள்ளியே 3 மாசம் வந்து என்ன பண்ண, கவுண்டமணி ஜோக் ஒன்று இருக்கு, ஊட்டியில பங்களா இருக்கு அப்படிமா செந்தில், உனக்கு இருக்காடா அப்படிங்க பாரு அவர். அது மாதிரி எனக்கு வரலையே, உங்களுக்கு வருது எனக்கு வரலையே, என்னைய பத்தி பேசுறது வள்ளி எனக்கு. அப்புறம் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எழுதுனதுல ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வரி இருக்கிறது, கண்ணீர் என்பது நிறமற்ற ரத்தம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. இந்த கவிதை வரிக்கே அவங்களுக்கே ஒரு விளக்கம் இருக்கு, அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறேன். ஒரு முறை ஒரு பட்டிமன்றம் நினைக்கிறேன், அது ஒருத்தர் பேசுறாரு, ஒரு கதை சொல்றாரா நகைச்சு வைக்கிறது சொல்றாராம். ஒருத்தருக்கு வந்து யானைக்கால் வியாதி. அவர்கிட்ட ஒரு ஆள் சொல்றாரு, என்னங்க இந்த மாதிரி யானைக்கால் இருக்கு உங்களுக்கு, வயசான ஒரு வைத்தியம் பார்க்கலையா, சரி பண்றது இல்லையா, சரி பண்ணி என்ன செய்யறது அப்படின்னு அந்த ஆள் கேட்டுக்கான். இல்லை சரி பண்ணா சௌக்கியம் ஆயிரும்ல, சௌக்கியம் ஆயிட்டா சோத்துக்கு என்ன பண்றதுனாராம். அவர் பிச்சை எடுக்கிறவரு. இதை ஒருத்தர் ஆரவாரமா கைதட்டி நகைச்சுவைன்னு சொல்லுகிற போது இவங்க கோவப்பட்டாங்க. சொன்னாங்க, ஒரு மனித அவலத்தை எப்படி ரசிக்க முடிகிறது, ஏன்னா நமக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா தானே இருக்குன்னு சொன்னதெல்லாம் நம்ம ரசிச்சவங்க தானே கடந்த காலங்களில், கவுண்டமணி சோக்கெல்லாம் ரசிச்சவங்க தானே. அது மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கோபம் வரும். அதனால எழுத்தில் வந்து அவங்க ரொம்ப ஆழமான ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவங்க தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ச்சியா எழுதக்கூடியவங்கள ரொம்ப. இப்போ பிருந்தாசாரதியினுடைய கவிதைகள் குறித்து அவங்க திறனாய்வு எடுத்திருப்பாங்க. இங்க வந்திருக்கிறவங்கள பெரும்பாலான படைப்பாளிகள் யார் இருந்தாலும் அவங்கள பத்தி அவங்க தொடர்ச்சியா வந்து எழுதிட்டே இருப்பாங்க. அதனால தொடர்ந்து இயங்கக்கூடியவங்க எழுத்துல மேடை பேச்சிலையுமே கூட அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஆளாக அவங்களால மாற முடியல, ஒரு காமெடி பேச்சாளராலாம் அவங்களால மாற முடியல. அதற்கு காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறை. கண்ணீர் என்பது நிறமற்ற ரத்தம் என்று சிந்திக்கக்கூடிய ஒருவரால ஒரு நாளாந்திர நகைச்சுவை பேச்சாளராக மாற முடியல. அது அவர்களுடைய தோல்வி கிடையாது, அவங்களுடைய வெற்றி. அதனால தொடர்ந்து இலக்கியத்துல இயங்கினா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, கூட்டம் வருமா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. இங்க பார்த்தா நம்மளே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கடைசி நேரத்தில். நமக்கு பொறாமையாகவும் இருக்கு, இங்க பாருங்க சன் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால இப்படித்தான் சொல்றாங்க, இதை நம்ம முதல்ல சொன்னது திரும்ப பொருத்தமா இருக்கா, நம்ம கூட சுத்துவாங்க படிக்க மாட்டாங்க பாஸ் ஆகிடுவாங்க ஒன்னும்ல, அதே இவங்க மறுபடியும் அதே தான். அதனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். இந்த தீபலட்சுமி கவிதை பேசுனது இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க கவிதை பேசுனது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா கவிதைகளின் எதிரிகளே கவிதைகளை குறித்து இவ்வளவு சிறப்பா பேசினா நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப சிறப்பா பேசுனீங்க இன்னைக்கு. அதனால ஜெயகாந்தன் வந்து கவிதை எழுதுவதை நிறுத்தியதற்கு பின்னால் பிறந்த கவிதை அவரு. அதாவது கவிதையை குறித்து ஏற்கனவே ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்கு. கவிதைங்கிறத அதாவது உரைநடை ஆசிரியர்கள் வந்து கவிஞர்கள் மதிக்க மாட்டாங்க. கவிதைங்கிறது ஒரு பித்து நிலை தானே, ஊர்ல வந்து லூசுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம டீசெண்டா அப்படி சொல்றோம் பித்து நிலைன்னு வைத்தியக்காரன் சொல்லுவாங்க நம்மள. அதனால கவிதையை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, உரைநடைங்கிறது வந்து கவிதையை பின்தொடர்கிற நாய்க்குட்டிம்பாங்க. ஏன்னா உரைநடைக்கு நமக்கு எல்லாமே நமக்கு கவிதை தானே, நம்முடைய திருக்குறள்ல இருந்து சிலப்பதிகாரத்துல இருந்து சங்க இலக்கியத்து எல்லாமே நமக்கு கவிதை தான். உரைநடையினுடைய வயது வந்து வெறும் 100 நூற்றாண்டு காலம் தானே, ஒரு 100 ஆண்டு காலத்துக்குள்ளதான உரைநடைக்குள்ளே வந்திருக்கோம். இப்ப நம்மளுடைய எல்லாருடைய மரபணுவிலையுமே கவிதை இருக்கிறது. சுபவி ஐயா வந்து கவிஞராலே தொடங்கியிருக்கிறாங்க, கண்ணதாசனுடைய அணிந்துரையோடு அவங்க கவிதையிலேருந்தே தொடங்கியிருக்காங்க. இப்ப அவங்க பேசுறது எல்லாமே கவிதையாக இருக்கிறது, கவிதையில இருந்து தான் தொடங்க முடியும் எல்லாருமே. அதனால கவிதை ரொம்ப முக்கியமானது, அதை போற்றுகிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். அது லாபம் தராத விஷயமாக அல்லது அது வந்து பெரிய புகழ் தராத விஷயமாக, அறகுறையா போய் யூடியூப்ல பேசினா கூட அது வருமானம் தருகிறது, ஆனா கவிதை எதுவுமே தராது. ஆனாலும் எழுதுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய இலக்கியத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். அவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.